ஒரு விஷயம், இது வந்து மித்தா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். கிளாமர் கண்டிப்பாக வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும், அது பண்ணாதான் வந்து யூ கேன் சர்வைவ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கிளாமருக்கிற டெஃபினேஷனே என்னென்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. ட்ரெஸ்ஸில் கிளாமர் காட்டணுன்றாங்களா இல்லை ஆக்டிங்கில் கிளாமர் காட்டணும், அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியலை. வாட் தட் கிளாமர் டெஃபினிஷன் புரியல எனக்கு. டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும், ஐ மீன் லைக் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அது இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா மித்து தான். நிறைய கிளாமர் நடித்த ஹீரோயின்ஸை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. அந்த கிளாமர்லாம் கட் பண்ணிட்டு இப்போ நிறைய பயங்கரமாக நடிக்கிற ஹீரோயின்ஸ் ரொம்ப நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ மென் லைக் தோஸ் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. என் தெலுங்குல கூட நீங்க ஒரு படம் மாத்திரமே ஜெப்தா விஜய் தேவர்கொண்டா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ல அதுவும் அதுமே தேவமகள் பார்த்தாட வந்துச்சு எனக்கு. ஆமா, ஏன்னா அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டாக்டர் கேரக்டர், நான் இந்த ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம், அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், பாய் ஃபிரெண்ட் மிரட்டி